எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், பொது தமிழ், 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் புதிய பாடத்திட்டம். அதில் வந்து டெஸ்ட் நம்பர் 4. முதல் கேள்வி: ஓதுவது ஒளியேல் என்ற பாடலடிகளை இயற்றியவர் யார்? இதுக்கு சரியான விடை ஔவையார். ஔவையார் ஓதுவது ஒளியேல் என்ற பாடலடிகளை இயற்றியவர் ஔவையார். இரண்டாவது கேள்வி: கல்விக்கு அழகு கசடர மொழிதல் என்ற பாடலடிகளை இயற்றியவர், சரியான விடை அதிவீர ராம பாண்டியன். மூன்றாவது கேள்வி: உடலின் சிறுமைகண் கண்டொன்பிலவர் கல்விக்கடலின் பெருமை கடவார் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? உடலின் சிறுமை கண்டொன்பிலவர் கல்விக்கடலின் பெருமை கடவார் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் நன்னெறி. நன்னெறி. நான்காவது கேள்வி: கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? சரியான விடை திருக்குறள். அடுத்து: நாலடியார் டேஸ் நூல்களுள் ஒன்று. இதுக்கு சரியான விடை 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல், வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாலடியார். ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி ரிப்பீட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின். அடுத்து 7வது கேள்வி: திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றத்தக்க நூல். இதுக்கு சரியான விடை நாலடியார். விச்சை என்பதன் பொருள், விச்சை என்பதன் பொருள் கல்வி. காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம், காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம். இதுக்கு சரியான விடை காலமறிதல். காலமறிதல். கல்வி இல்லாத டேஸ் நாடு. கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத நாடு. அடுத்து 11. பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் பாரதியார். பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் பாரதியார். உயர்வடைவோம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது உயர்வு கூட்டல் அடைவோம். உயர்வு கூட்டல் அடைவோம். இவை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது இவையெல்லாம். இவையெல்லாம். திருக்குறளார் என்று அழைக்கப்படுபவர், திருக்குறளார் என்று அழைக்கப்படுபவர். இதுக்கு சரியான விடை வி முனிசாமி. வி முனிசாமி. வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை உள்ளிட்ட நூல்களை எழுதியவர் வி முனிசாமி. அடுத்து 16வது கேள்வி: உலகில் மிகவும் அருமையானது, உலகில் மிகவும் அருமையானது காலம். காலம் ஓர் ஒளி விளக்கு. காலம் ஓர் ஒளி விளக்கு. நன்றின்பால் உயிப்பது அறிவு என்று கூறியவர், நன்றின்பால் உயிப்பது அறிவு என்று கூறியவர். இதுக்கு சரியான விடை திருவள்ளுவர். திருவள்ளுவர். அடுத்து 19வது கேள்வி: பின்னல் வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமண், கதை சொல்லும் கலை போன்ற படைப்புகளை இயற்றியவர் யார்? சுப்ர பாரதி மணியன். சுப்ர பாரதி மணியன். கனவு எனும் இதழுடன் தொடர்புடையவர். இதுக்கு சரியான விடை சுப்ர பாரதி மணியன். அடுத்து: நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒருமொழிகளின் எண்ணிக்கை. இதுக்கு சரியான விடை
42 எழுதினான் என்பது வினை பகுபதம். பெயர் பகுபதம் என்பது டேஸ் வகைப்படும் ஆறு வகைப்படும். காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை. கீழ்கண்டவற்றுள் பெயர் பகுபதத்தை தேர்ந்தெடு. பெரியார். கீழ்கண்டவற்றுள் வினை பகுபதத்தை தேர்ந்தெடு. வாழ்ந்தான். கீழ்கண்டவற்றுள் இடைப்பகாபதத்தை தேர்ந்தெடு. இதுக்கு சரியான விடை மண். அடுத்து 28 கேள்வி. கீழ்கண்டவற்றுள் உரி பகாபதத்தை தேர்ந்தெடு. இதுக்கு சரியான விடை நனி. 29 கேள்வி. ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ள குறில் சொற்களின் எண்ணிக்கை 2. பசு எனும் பொருள் தரும் சொல் ஆ. கொடு எனும் பொருள் தரும் சொல். இதுக்கு சரியான விடை ஈ. இறைச்சி எனும் பொருள் தரும் சொல் ஊ. அம்பு எனும் பொருள் தரும் சொல் ஏ. இந்த கேள்வி வந்து லாஸ்டாக நடந்த, அதாவது குரூப் 2 ஆகட்டும் மற்றும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க அம்பு ஏ. ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ள நெடில் சொற்களின் எண்ணிக்கை 40. நன்னூல் என்ற இலக்கண நூலை இயற்றியவர் எழுதியவர் பவணந்தி முனிவர். பகுபத உறுப்புகளின் எண்ணிக்கை, இதுக்கு சரியான விடை 6. பகாபதத்தின் வகை 4. மயிலும் மானும் வனத்திற்கு டேஸ் தருகின்றன, வனப்புன வேற ஒன்றும் இல்லை அழகு. அடுத்து மிளகாய் வற்றலின் டேஸ் தும்மலை வரவழைக்கும் அன்னை தான் பெற்ற மழலையின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார் அடுத்து வனப்பில்லை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வனப்பு கூட்டல் இல்லை. வார்ப்பு கூட்டல் எனில் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது வார்பெனில். ஒரு வேண்டுகோள் எனும் கவிதையை எழுதியவர் தேனரசன். நீங்கள் பாறை உடைப்பவரின் சிலையை செதுக்கினால் அதில் டேஸ் நாற்றம் வீச வேண்டும் இதுக்கு சரியான விடை வியர்வை நாற்றம் வீச வேண்டும். 45. உழவரின் உருவ வார்ப்பாக இருந்தால் ஈரமன் அதில் மனம் வீச வேண்டும். 46. தாயின் மகிழ்ச்சியான ஓவியத்தை வரைந்தால் அவரின் முகத்தில் அன்பு பாசம் நிறைந்திருக்க வேண்டும் அடுத்து சிறு குழந்தையின் சித்திரத்தை தீட்டினால் அதன் பால்மனம் கமழ வேண்டும். அடுத்து ஏற பரியாகுமே எனும் தொடரில் பரி என்பதன் பொருள் குதிரை
ஏற பரியாகுமே எனும் தொடரில் பரி என்பதன் பொருள் குதிரை. பொருந்தாத ஓசையுடைய சொல், பொருந்தாத ஓசையுடைய சொல் திரும்புகையில், திரும்புகையில். வன்கீரை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வன்மை கூட்டல் கீரை, வன்மை கூட்டல் கீரை. 51 கட்டி கூட்டல் அணைத்தல், மன்னிக்கவும் கட்டி கூட்டல் அடித்தல், கட்டி அடித்தல். காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன், வரதன். தடுத்தல் எனும் பொருள் தரும் சொல், தடுத்தல் எனும் பொருள் தரும் சொல். மறித்தல், மறித்தல். திருவானைக்கா உலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திரமடல் போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? திருவானைக்கா உலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திரமடல் போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? இதுக்கு சரியான விடை காலமேகப் புலவர், காலமேகப் புலவர். அடுத்து 55 குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்களில் ஒன்று, குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்களில் ஒன்று. இதுக்கு சரியான விடை மண் துகள், மண் துகள். நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலிச்சித்திரம், கேலிச்சித்திரம். கோட்டோவியம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கோட்டு கூட்டல் ஓவியம், கோட்டு கூட்டல் ஓவியம். செப்பேடு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செப்பு கூட்டல் ஏடு, செப்பு கூட்டல் ஏடு. எழுத்து கூட்டல் ஆணி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எழுத்தாணி, எழுத்தாணி. ஆயக்கலைகள் மொத்தம், ஆயக்கலைகள் மொத்தம் 64, 64. பழந்தமிழரின் வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ள உதவும் ஓவியம் குகை ஓவியம், குகை ஓவியம். தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள ஓவியம் சுவர் ஓவியம், சுவர் ஓவியம். தமிழகத்திலும் ஆந்திராவிலும் ஓவியர்கள் வரைந்து வரும் ஓவியம் துணி ஓவியம், துணி ஓவியம். கேரளாவில் அதிகம் காணப்படும் ஓவியம் தந்த ஓவியம், தந்த ஓவியம். கண்ணாடி ஓவியம் வரையும் ஓவியர்கள் காணப்படும் இடம் இதுக்கு சரியான விடை தஞ்சாவூர், தஞ்சாவூர். கருத்துப்பட ஓவியம் முதன் முதலில் வெளிவந்த இதழ் கருத்துப்படம் முதன் முதலில் வெளிவந்த இதழ் இந்தியா. இந்த இதழை நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து எந்த ஆண்டு தமிழ் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது? 1981, 1981. கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையின் எடை என்ன? 7000 டன். கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையின் எடை 7000 டன். கண்ணகியின் வரலாறை விளக்கும் எத்தனை சிற்பத் தொகுதிகள் பூம்புகார் சிற்பக் கலைக்கூடத்தில் இடம்பெற்றுள்ளது? கண்ணகியின் வரலாறை விளக்கும் எத்தனை சிற்பத் தொகுதிகள் பூம்புகார் சிற்பக் கலைக்கூடத்தில் இடம்பெற்றுள்ளது? இதுக்கு சரியான விடை 49 சிற்பத் தொகுதிகள். அடுத்து 70வது கேள்வி, பின்வரும் நூற்றில் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது? படித்தல், படித்தல். பின்வரும் நூற்றுள் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் எது? இதுக்கு சரியான விடை நடு, நடு. டேஸ் தீமை உண்டாக்கும் செய்யத்தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் தீமை உண்டாக்கும், செய்யத்தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் தீமை உண்டாகும். அடுத்து தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவோரிடம் டேஸ் இருத்தல் கூடாது, சோம்பல் இருத்தல் கூடாது. எழுத்தென்ப எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இதுக்கு சரியான விடை
எழுத்து குட்டல் என்ப, எழுத்து குட்டல் என்ப. கரைந்துண்ணும் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது, கரைந்து குட்டல் உண்ணும், கரைந்து குட்டல் உண்ணும். கற்றணைத்து குட்டல் ஊறும் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது, கற்றணைத்தூறும், கற்றணைத்தூறும். மரம் வளர்த்தால், மரம் வளர்த்தால் மாறி பெறலாம், அதாவது மழை பெறலாம், மாறினா மழை. இதுக்கு பொருள். அடுத்து, நீருளையில் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது, நீர்கூட்டல் உலையில், நீர்கூட்டல் உலையில். மாறி கூட்டல் ஒன்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல், மாறி ஒன்று, மாறி ஒன்று. திண்ணை என்பதை குறிக்கும் சொல், திண்ணை என்பதை குறிக்கும் சொல். முன்றில், முன்றில். மாறி என்பதன் பொருள், மாறி என்பதன் பொருள் ஏற்கனவே பார்த்துட்டோம், மழை, மழை. பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர், பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் யார்? முன்றுரை அறையனார், முன்றுரை அறையனார். பழமொழி நானூறு டேஷ் நூல்களுள் ஒன்று, பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. உழவர் சேற்று வயலில், உழவர் சேற்று வயலில். நாற்று நடுவர், நாற்று நடுவர். வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை, வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை. அறுவடை செய்வர், அறுவடை செய்வர். தேர்ந்தெடுத்து எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது, தேர்ந்து குட்டல் எடுத்து, தேர்ந்து குட்டல் எடுத்து. ஓடை குட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல், ஓடையெல்லாம், ஓடையெல்லாம். திருநெல்வேலி பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையது, திருநெல்வேலி பாண்டிய மன்னர்களோடு தொடர்பு உடையது. அடுத்து 89, இளங்கோவடிகள் டேஸ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார், பொதிகை மலைக்கு, பொதிகை மலைக்கு. திருநெல்வேலி டேஸ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது, தாமிரபரணி, தாமிரபரணி. அடுத்து 91, தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படும் நகர், தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படும் நகர். பாளையங்கோட்டை, பாளையங்கோட்டை. முற்காலத்தில் வேணுவனம் என அழைக்கப்படும் இடம் பேட்டை, பேட்டை. பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகர், பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகர் திருநெல்வேலி, திருநெல்வேலி. இலக்கியங்களில் திரிகூடமலை என்று குறிப்பிடும், குறிக்கப்படும் மலை குற்றால மலை, குற்றால மலை. திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு, தாமிரபரணி ஆறு, தாமிரபரணி ஆறு. தன்பொருடை நதி என்று முற்காலத்தில் அழைக்கப்பட்ட நதி, தாமிரபரணி ஆறு, தன்பொருணை ஆறு என்று, தன்பொருணை நதி என்று முற்காலத்தில் அழைக்கப்பட்ட நதி தாமிரபரணி ஆறு. 97, என் தாயார் என்னை டேஸ் காத்து வளர்த்தார், கண்ணை இமை காப்பது போல என்னை வளர்த்தார், காத்து வளர்த்தார். நானும் என் தோழியும் டேஸ் இணைந்து இருப்போம், இதுக்கு சரியான விடை நகமும் சதையும் போல, நகமும் சதையும் போல. திருவள்ளுவரின் புகழை டேஸ் உலகமே அறிந்துள்ளது, உள்ளங்கை நெல்லிக்கனி போல உலகமே அறிந்துள்ளது. அடுத்து இந்த காணொலியின் கடைசி கேள்வி, அப்துல் கலாமின் புகழ், அப்துல் கலாமின் புகழ். குன்றின் மேலிட்ட விளக்கு போல உலகெங்கும் பரவியது, குன்றின் மேலிட்ட விளக்கு போல உலகெங்கும் பரவியது.